சிவதத்துவம் சேனல் வழியாக ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிஷம் வெப்சைட் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பிற வழிகளிலேயோ தங்களுக்கான ஜாதக பலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது ஜோதிட துணுக்குகள் என்ற பதிவின் மூலமாக நாம் ஜோதிட கருத்துக்கள், ஜோதிட செய்திகள், அது மட்டும் இல்லாமல் பழைய நூல்களில் சொல்லப்பட்ட விதிகள், பலன்கள் சின்ன சின்ன அளவில் குறுகிய அளவில் சிறு பதிவாக நாம் தொடர்ந்து பார்த்துவோம் ஜோதிட துணுக்குகள் என்ற தலைப்பின் கீழ். அந்த வகையில் இன்று நாம் பார்த்திருக்கக்கூடிய ஒரு பதிவு அரசனாக அல்லது கோடீஸ்வரனாக ஆவதற்கான சில ஜாதக அமைப்பினுடைய விதியை பழைய நூல் ஒன்று சொல்லப்பட்டதை நாம் இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். பழைய நூல் ஒன்றில் குறிப்பிடப்பட்ட அந்த ஜோதிட விதியை தான் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். இந்த விதி என்ன சொல்கிறது என்றால், ஒருவர் அரசனாக அல்லது கோடீஸ்வரனாக ஆவதற்கான விதியாக அந்த நூலில் இதை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது விதி என்னவென்றால், ஒருவர் நடு மத்தியான நேரத்தில் பிறந்தாலோ அல்லது நடு இரவில் இருந்து இரண்டு நாளிகைக்குள் பிறந்திருந்தாலோ, பின் அந்த ஜாதகரின் ராசிச்சக்கரத்தில் லக்னத்திற்கு 2, 5, 9, 10 ஆகிய வீட்டின் அதிபதி கிரகங்களில் யாரேனும் இரு கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் அரசனாவார், தன்னுடைய சத்துருக்களை ஜெயித்து கீர்த்தி பெற்றவனாகவும் தெய்வ பக்தி உள்ளவனாகவும் வித்யாவந்தனாகவும் ஆவார். மேலும் இந்த கூறிய ஜாதக அமைப்பில் பிறந்து லக்னத்திற்கு 2, 5 வீட்டிற்கு அதிபதி கிரகங்களில் யாரேனும் ஒரு கிரகம் ஆட்சியல் உச்சத்தில் இருந்தால் கூட கோடீஸ்வர பிரபுவாக இருப்பார், நிர்வாக திறமையோடு வாழ்க்கையை நடத்துவார் என்றும், தான் பெற்ற தான் செய்திருக்கும் தொழிலில் புகழ் அடையப்படுவனாகவும் தனக்கென்று ஒரு பேர் பெற்றவனாக அங்கீகாரம் பெற்றவனாக திகழ்வார் என்றும் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்வதென்றால், ஒருவர் நடு மத்தியான நேரத்தில் பிறந்திருந்தால், ஒருவர் நடு மத்தியான நேரத்தில் பிறந்திருக்கும் அப்படி இல்லையா, அல்லது நடு இரவில் 12 மணியிலிருந்து 12:48 அவர் பிறந்திருக்க வேண்டும், ஒன்று மத்திய நேரத்தில் பிறந்திருக்க வேண்டும், அல்லது நடு இரவு 12 மணியிலிருந்து 12:48 பிறந்திருக்க வேண்டும். அப்படி பிறந்திருந்த அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்திற்கு 2, 5, 9, 10 வீட்டிற்கு அதிபதி கிரகங்களில் யாரேனும் இரு கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அரசனாகக்கூடிய தன்மை பெற்றவனாக இருப்பார். தன்னுடைய பகைவர்களை வெற்றி கொண்டு புகழ் பெற்றவனாக, தெய்வ பக்தி உள்ளவனாகவும், அனுபவ கற்ற அறிவில் தேர்ந்தவனாகவும் ஆவார் என்று அந்த நூல் கூறுகின்றது. அப்படி இல்லை என்றால், ஒருவர் நடு மத்தியான நேரத்தில் பிறந்திருந்தாலும் அல்லது நடு இரவிலிருந்து 12:48 பிறந்திருந்தாலும், அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் ராசிச்சக்கரத்தில் லக்னத்திற்கு 2, 5 வீட்டுக்கு அதிபதிகள், அந்த 2, 5 வீட்டிற்கு அதிபதிகள் யாரேனும் ஒரு கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் கூட, அந்த அமைப்போடு அவர் அமையும் போது கோடீஸ்வர பிரபுவாக, அதாவது மிகுந்த பணக்காரனாகவும், அதே போல அனுபவ கற்றறிவில் தேர்ந்தவனாகவும், நிர்வாக திறமை பெற்றவனாகவும், அதே போல தான் போட்டியிடும் தான் பங்கு பெறும் தொழிலில் போட்டியாளர்களை வென்று அந்த தொழிலில் தன் கைப்பற்றக்கூடிய வலிமை பெற்றவனாக அந்த ஜாதகர் இருப்பார் என்று அந்த நூல் எடுத்து எம்புகின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு யோகமாக ஜோதிடத்தில் கருதப்படக்கூடிய காரணத்தினால் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு யோகமாகும். இந்த யோகங்கள் அரசனாகக்கூடிய யோகமோ அல்லது கோடீஸ்வரனாகக்கூடிய யோகமோ அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய யோகங்களில் ஒரு விதி, பல விதி ஜோதிட விதிகள் இது உண்டு, இருந்தாலும் ஒரு விதி இந்த பதிவு மூலம் பார்க்கவும். அது இதுபோல் அபூர்வமான விதிகள் சில ஜாதகங்களில் அமைந்து அவர்கள் பெரிய கோடீஸ்வரனாகவோ அல்லது அரசனாகவோ நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது. ஏனென்றால் அந்த நடு மத்தியத்தில் பிறந்திருக்க வேண்டும் அல்லது நடு இரவில் 12 மணியிலிருந்து 12:48 பிறந்திருக்க வேண்டும். அப்படி பிறந்திருந்து அவருடைய ஜாதகத்தில் இந்த 2, 5, 9, 10 கதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற வேண்டும். பொதுவாகவே 2, 5, 9, 10 கதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறுவதை சிறப்பு என்று சொல்கிறோம். எனக்கும் 2, 5, 9 கதிபதிகள் ஆட்சி பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அந்த அளவுக்கு ஒரு யோகம் அதில் நடக்கவில்லை என்று கேள்வி வரும்போது, இதில் பல விதிகள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு
ஜாதக விதியின் மூலமாக. இந்த 2, 5, 9, 10 வீட்டு தலைவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கூட அவன் நடு மத்தியத்தில் பிறந்திருந்தால் ஒரு நல்ல பலனும், அதேபோல் நடு இரவில் 12 மணிலிருந்து 12:48 பிறந்திருந்தால் அந்த பலன் இன்னும் அதிகமான பலனாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இந்த ஜோதிட விதியின் மூலம் நமக்கு அந்த பழைய நூல் எடுத்து அமைகின்றது. இந்த பழைய நூல் சொன்ன இந்த ஜோதிட விதியும் அதற்குண்டான பலனையும் இந்த பதிவின் மூலமாக நாம் பார்த்தோம். தொடர்ந்து எமது பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய என்பவருக்கும் ஜோதிட சாஸ்திரங்களும் தந்து வரக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறி இந்த அளவில் இந்த ஜோதிட துணுக்கு என்ற சிறிய பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.